வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். மகாபாரத பாத்திரங்களில் சில பாத்திரங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டே வருது. அதுலேயும் அந்த பேச்சை எடுத்துட்டாலே அதுக்கு வெவ்வேறு வகையான கருத்துக்களும் அதில் சொல்லப்படுது. சான்றாக சொல்கிறதா இருந்தால், ஏகலைவன் யார்? நமக்கு அறிமுகமாகிற இடமே ஆச்சரியமாக இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தா, வியாச பாரதத்தில் தான் அதிகம் சொல்லப்படுது. வில்லி பாரதத்தில் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது, பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வேணும் அப்படின்னு பீஷ்மர் யோசிச்சுட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் ஒரு அந்தனர் ஒருத்தர் தன்னுடைய மனைவியோடையும் குழந்தையோடு வர்றார். அப்போ இந்த ராஜகுமாரர்கள் 105 பேரும் அப்போல்லாம் சின்ன பிள்ளைகள் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. பந்தை தண்ணிக்குள்ளே போட்டாங்களாம், கிணத்துக்குள்ளே. பந்து கிணத்துக்குள்ளே போயிடுச்சு. எல்லோரும் எட்டி எட்டி பார்க்குறாங்க, எடுக்க முடியல. அப்போ அந்த வந்த அந்தனர் என்ன பண்ணாராம், இருங்க நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்த வில்லில் இருந்த அம்புகளை எடுத்து ஒவ்வொன்றா சரம் மாதிரி தொடுக்க, அது ஒவ்வொன்றா ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று நிற்க மேலேருந்து அப்படி எடுத்தாராம். இதை பிள்ளையை போய் பீஷ்மர்கிட்ட சொன்ன உடனே, அவர் துரோணராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வரவேற்று, நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாராம். அதன்படி துரோணர் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக அமைகிறார். அப்படி அமைகிற போது அவருக்குன்னு ஏற்ற ஒரு சீடனாக யார் அமைஞ்சான் அப்படின்னு கேட்டால், அர்ஜுனன் மட்டுமே அமைகிறான். அதை நம்ம எத்தனை கதைகளில் பார்த்துருக்குறோம். அப்போ அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு, உலகத்திலேயே உன்னை சிறந்த வில்லாளியாக மாற்றுவேன், வில்லுக்கு விஷயன் அப்படிங்கிற பேரை உடனே நான் எடுக்க வைப்பேன் அப்படிங்கிறார். எல்லா வகையான பயிற்சியும் சொல்லித்தரார். இன்னும் சொல்லப்போனால், தன்னுடைய மகனாகிய அஸ்வத்தாமனுக்கு சொல்லிக் கொடுக்காத கலையை கூட அர்ஜுனனுக்கு சொல்லித்தரார். அப்படி இருந்தபோது அர்ஜுனனுக்குள்ளே ஒரு பெருமிதம் ஏற்படுது. இனிமேல் இந்த உலகத்தில் வில் என்று சொன்னால் அது நான் தான், நம்முடைய குருநாதர் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அவன் போனான். இவங்கெல்லாம் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போனபோது, அப்போ ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டது. என்ன நாய் குறைக்கிற சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் கழித்து அந்த நாய் குறைக்கிற சத்தத்தை காணோம். ஆனால் ஒரு நாய் மாத்திர ஓடி வருது. என்னடா அது குறைச்சிக்கிட்டு இருந்த நாய் குறைக்க காணுமே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பார்க்குறான். அந்த நாயினுடைய வாய் அம்புகளால் தைக்கப்பட்டிருக்கு. நாய் குலைக்கலை, நிற்கிது பேசாமல். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இது யார் செஞ்சுருக்க முடியும் அப்படின்ட்டு, இப்படியான ஒரு ஆற்றல் மிக்க வில்லாளன் யாராக இருப்பான், நாய் சாகலை ஆனால் அதனுடைய குரல் மட்டும் வெளியே வராமல் செஞ்சுருக்கானே, யார் செஞ்சுருக்கா அப்படின்னொடனே தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய், குருநாதா, நீங்கள் என்னைய பெரிய வில்லாளனாக மாத்திரதா சொன்னீங்க, ஆனால் காட்டுக்குள்ளே ஒரு அதிசயம் பார்த்தேன், அங்கே ஒரு நாய் குலைக்காமல் ஒருத்தன் தன்னுடைய அம்புகளால் கட்டியிருக்கான் அப்படின்னொடனே துரோணர் ஆச்சரியப்பட்டு போனார். அது யாராக இருக்குமா போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா, போகிற வழியில் துரோணருடைய ஒரு உருவம் சிலையாக செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு மாலைகள்லாம் இட்டிருக்கு, எல்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. என்ன அது நடுக்காட்டுக்குள்ளே எப்படி இருக்கேன்னு பார்க்குறப்ப, கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒரு வேடன் ஒருத்தன் வர்றான். வந்த உடனே நேரம் வந்து துரோணருடைய காலில் விழுகிறான். குருநாதா, நீங்களே என்னை தேடி வந்துட்டீங்களே அப்படிங்கிறான். யார் நீ அப்படினாரு துரோணர். என்னை நீங்கள் மறந்துருக்கலாம், நான் உங்கள்கிட்ட வில்வித்தை கற்பதற்காக வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, சத்திரியர்களுக்கு தவிர நான் மற்றவர்களுக்கு எட்டுத்தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் என்ன செய்யட்டும்னு கேட்டேன். என்னை நினைத்து கொண்டு நீ வில்வித்தையை கற்பாயானால் நீ வில்வித்தையில் வல்லவனாகலாம்னு நீங்கள் எனக்கு சொல்லி அனுப்பிடுங்க. நான் உடனே நேரம் வந்து என்ன பண்ணேன்னா, உங்களுடைய உருவத்தை இருந்தோ இந்த முன்னாடி இருக்க இது மாதிரி செஞ்சு வச்சு அதன் மூலமாக நான் வில்வித்தையை கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு எல்லா வகையிலும் வித்தைகள் தெரியும். அந்த நாய் இப்போ குலைக்காமல் இருக்கிறது அது என்னால் தான். அது நான் வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கப்ப, உங்களை நினச்சி கற்றுக்கிட்டு இருக்கப்ப அது ஊடால சத்தம் போட்டுச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன் அதனுடைய வாயை கட்டிட்டேன். இதெல்லாம் எங்கே கற்றுக்கொண்டாய்? எல்லாம் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கொண்டேன். இதை கேட்க கேட்க அர்ஜுனனுக்கு மனசு அப்படியே வருத்தமாக இருக்குது.
ஐயோ நம்ம காட்டில் ஒரு வில்லாளி ஒருத்தர் இருக்கானேன்னு. இதை துரோணன் தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டோடு மட்டுமில்லை, சரி நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா, தெய்வமாக நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஏகலைவன். அவனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா, அவன் அங்கே இருக்கிற நிசாதம் அப்படிங்கிற அந்த பகுதி, அதாவது காட்டு மக்களுடைய தலைவன் அவன், நிசாந்தன் அப்படின்னு அவனுக்கு பேர். என் மீது நீ பாசம் கொண்டிருக்கிறாயா, உங்களை தெய்வமாக நினைக்கிறேன் அப்படியா, அப்போ நீ என்கிட்ட பாடம் படித்ததுக்கு ஏதாவது குருதட்சணம் தரணுமே, இது வழக்கம் இல்லையா, கட்டாயமாக உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், இந்த காடு முழுவதும் எனக்கு சொந்தம், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் தரேன் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், உன்னுடைய கட்ட விரலை, வலது கையினுடைய கட்ட விரலை எனக்கு தரணும்னு கேட்டார். கட்டை விரல் இல்லைன்னா நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதகுல வரலாறு பற்றி எழுதுகிற ஜார்ஜ் தாம்சன் எழுதுகிறாரு, இந்த விரல் எப்போ எப்படி பிரிஞ்சதோ அப்போ தான் மனிதர்கள் வந்து இயங்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த விரலால் தான் நாம் வந்து எந்த ஆயுதத்தையும் பிடிக்க முடியும், எந்த உணவையும் எடுக்க முடியும், எந்த பொருளையும் பிடிக்க முடியும். இந்த விரல் அவ்வளோ முக்கியமானது. அப்போ இந்த விரல் வேணும்னு கேட்ட உடனே சற்றும் தயங்காது தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய கைவிரலை தானே வெட்டி குருநாதருக்கு காணிக்கையாக கொடுத்தான் ஏகலைவர். இதை பார்த்து அர்ஜுனன் நடுங்கி போனான். சரி நல்லது சொல்லிட்டு குருநாதர் போயிட்டார். அவருடைய அந்த குரூரமான மனத்தை பார்த்து நமக்கே ஒரு வேதனை ஏற்படுது. நல்லா படிக்கிற பையனை பார்த்தா ஏன்ட்ட நீ படிக்காட்டால் நீ நல்லா படிக்கிறேப்பா என்று தான் நம்ம பாராட்டுவோம். ஆனால் துரோணர் செய்தது சரியான்னு நமக்கு தெரியலை. இதற்கு விளக்கம் எழுதுறவங்க எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அரசர்கள் மட்டுமே சில செயல்களை சில வித்தைகளை கற்று வைத்திருக்க வேண்டும், மற்றவர்கள் கற்று வைத்திருந்தால் அது எந்த நேரத்திலும் அவர்களுக்கு எதிராக அமையும். இப்படி கூட எளிமையாக சொல்கிறதா இருந்தால், அரசாங்கம் மட்டும்தான் கரன்சி அடிக்கணும்னு வச்சுருக்குறோம், அது எல்லாரும் அடிச்சிட்டா அதனால் பயன் இல்லை. அரசனுக்கு தெரிந்த வித்தை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது ஒரு எண்ணம் இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு எளிய குலத்தைச் சேர்ந்தவன், ஒரு ஒடுக்கப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவன் ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்ததோ என்னமோ நமக்கு தெரியல. ஆக ஏகலைவனிடமிருந்து அவனுடைய விரலை மட்டும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, அவன் வித்தையையும் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் இன்றைக்கும் கூட அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் தங்களுடைய பெருவிரலை பயன்படுத்தி கெட்ட விரலை பயன்படுத்தி அம்பு எய்ய மாட்டார்களாம். இந்த மூன்று விரலை வைத்து கொண்டு தான் அம்பு எய்வார்களாம். பாகுபலி படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நாலு விரல்கள் வைத்து கொண்டு மூன்று அம்புகள் விடுறதுன்னு. நாவிரல் பிடித்ததும் மறுமுகம். இதெல்லாம் எதில் எடுக்கப்பட்டதுன்னா மகாபாரதத்தில் எடுக்கப்பட்ட கதை. இப்போது நமக்கு ஏகலைவனுடைய அந்த அற்புதமான குணத்தை பார்க்கிற போது இப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. தந்தைக்காக தியாகம் செய்யலாம், தாய்க்காக தியாகம் செய்யலாம், அவரெல்லாம் இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள். ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு ஆசிரியருக்காக ஒரு சாதாரண ஒரு வேடன் தான் கற்ற கலையை மறப்பதற்கு தன்னுடைய கட்டைவிரலையே தந்திருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட பாத்திரத்தை மறக்க முடியுமா? ஏகலைவனுடைய பாத்திரம் இன்றைக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான பாத்திரம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சிந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.